நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷோட திருமணம் சமீபத்தில் ஜப்பானில் கோலாகலமாக நடைபெற்றது. அதில் மீனா, குஷ்பு, ராதிகா, கலா மாஸ்டர், சரத்குமார் என ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க. அக்ஷயா என்ற பெண்ணை தனுஷ் திருமணம் செய்திருந்தார். மணமக்கள் இரண்டு பேருக்கும் பலரும் தங்களது வாழ்த்தினை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் நெப்போலியனிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொலைபேசியில் மன்னிப்பு கேட்டதாக தகவல் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையா இல்லையா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நெப்போலியன் என்றாலே அவரது வாட்டசாட்டமான உருவமும் கண்ணீர் என்ற குரலும் சிறந்த நடிப்பும் உடனடியாக நினைவுக்கு வரும். ஏராளமான படங்களில் நடித்திருக்கும் அவர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரோட நடித்திருக்காரு. நடிகரா மட்டுமின்றி அரசியல்வாதியாகவும் இருந்த அவருக்கு தனுஷ், குணால் என்ற இரண்டு மகன்கள் இருக்காங்க. இரண்டு மகன்களில் மூத்த மகனான தனுஷுக்கு 10 வயதில் தசை சிதைவு நோய் இருந்திருக்கு. நெப்போலியனுக்கு அப்போ அது தெரிய வந்திருக்கு. அவருக்கு முதல்ல இந்தியாவில் அளிக்கப்பட்ட சிகிச்சை ஒத்து வரல. அதனையடுத்து தன் குடும்பத்தோடு அமெரிக்காவுக்கு சென்று செட்டில் ஆகிட்டார் நெப்போலியன். அங்கு தனுஷுக்கு சிகிச்சை அளித்ததோடு மட்டுமின்றி தனியாக மென்பொருள் நிறுவனம் ஒன்றையும் தொடங்கி அந்த கம்பெனிக்கு தனுஷை சிஇஓ ஆக்கினார். மேலும் அவருக்கு தேவையான சகல வசதிகளோடு கூடிய வீடு ஒன்றையும் கட்டி மிக பாதுகாப்பாக பார்த்து வராரு. சுயல் இப்படி இருக்க தனக்கு பிறகு தன்னுடைய மகனின் எதிர்காலம் என்னவாகும் என்ற எண்ணத்தில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து அக்ஷயா என்ற பெண்ணை பார்த்தாங்க. அக்ஷயாவுக்கும் தனுஷை பிரித்து போனதை தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டாங்க. அதன்படி சமீபத்தில் தான் ஜப்பானில் கோலாகலமாக தனுஷ் அக்ஷயா திருமணம் நடைபெற்றது. அவர்களின் திருமணத்தில் ராதிகா, சரத்குமார், குஷ்பு, மீனா என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டாங்க. திருமணத்தில் கலந்து கொண்ட மீனா, குஷ்பு உள்ளிட்டோர் நடனம் ஆடி அசத்திருந்தாங்க. அது மட்டுமின்றி தனுஷோட திருமணம் அதோட செய்து வைத்த நெப்போலியன் பற்றி சில பேட்டிகளில் புகழ்ந்து பேசினாங்க. இருந்தாலும் இந்த திருமணம் தேவையில்லாத ஒன்று, அக்ஷயாவின் வாழ்க்கை பாயாகிவிட்டது என்று ஒரு தரப்பினர் விமர்சனம் செய்து தான் வராங்க. ஆனால் நெப்போலியன் அவரது மகனுக்கு திருமணம் செய்கிறார், இதில் விமர்சிக்க என்ன இருக்கிறது என்று பலரும் விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்து வராங்க. இதற்கிடையே தனது மகன் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பலருக்கு அழைப்பிதை கொடுத்தார் நெப்போலியன். ஆனால் பலரால் கலந்து கொள்ள முடியல. இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி தனுஷின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாததுனால நெப்போலியனுக்கு ஃபோன் செய்த ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டதாகவும் தனுஷிடம் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்து தான் அமெரிக்காவுக்கு வரும்போது வந்து சந்திப்பதாக உறுதியளிச்சிருக்காராம். இப்படி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.